அழைக்கிறான் மாதவன். பீரியட்ஸ் டைம்ல குளிக்க கூடாது, தலைக்கு குளிக்க கூடாது, உடம்பு குளிக்க கூடாது. ட்ரீட்மென்ட் பண்றாங்க, ஆனா நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், இமிடியேட்டா நிப்பாட்ட சொல்லி சொல்றாங்களே. நம்பிக்கை இருக்கணும்னா பிறந்த குழந்தை ஒரு ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைக்கு நம்பிக்கை இருக்குமா? இந்த முறைக்கு இந்த மருத்துவ முறைக்கு வந்துட்டா எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாதுங்கிறது கண்டிஷன். சுயநினைவே இல்ல, உனி அவ்வளவுதான் முடிஞ்சேன்ட்டு இருக்க எத்தனையோ பேர் வந்து சரியா இருக்கிறாங்க. இப்ப இன்சுலின் போடுறவங்களை கூட நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சொல்லிடுறீங்க, அப்ப அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராதா? ஓகே, அப்ப தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும், பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் எதுவும் இருக்கா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்? தாகம் எடுத்தா தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். பசிச்சா தான் சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் ஏன் சாப்பிடணும்? நமக்கு தேவையான உயிர் சக்திக்கு ஒரு விதமான பொருள் ரீதியான ஆற்றல் நம்ம கொடுக்கணும். அதனால எப்போ ஆற்றல் தேவைப்படுதோ அப்போ தானே கொடுக்கணும். அந்த அடிப்படையில் உடம்பு உணவு கேட்குது அப்படிங்கிற தண்ணி கேட்கும்போது குடிக்கணும்னு பார்த்தோம். அந்த மாதிரி உணவு கேட்கும்போது பசிங்கிற உணர்வு மூலமாக கேட்குது, அப்போ கொடுக்கணும். ஸோ உணவு பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும். ஸோ எதை சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சது அந்த நேரத்துக்கு எது தேவைப்படுதோ அதை சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு சாப்பிடணும். ஓகே, அடுத்து எப்படி சாப்பிடணும்னா சாப்பிடும்போது சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்த்துட்டு கவனமாக சாப்பிடணும். சாப்பிடும்போது ஃபோன் பேசுறது, சாப்பிடும்போது சண்டை போடுறது, சாப்பிடும்போது டிவி பார்க்குறதுன்ட்டு அதிகபட்சம் 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் சாப்பிட போகிறோம். அதுக்கு இன்னைக்கு என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நாளைக்கான நம்மளோட உடம்பு. நல்லா கவனமாக சாப்பிடணும். எந்த உணவை சாப்பிட்றதுன்னா நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றது போதுமானது. இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு செயற்கை ரசாயனம் குறைவான உணவாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே செயற்கை ரசாயனம் அதிகமாக கலந்துதான் மாறி இருக்கு, இருந்தாலும் நம்ம நினைச்சா முடியும். என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்ற ஒகேஷனல் ஃபுட்டில் வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுதுன்னு அவசியம் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட்றோம், உடம்பு மன்னிச்சு. ஆனால் தினசரி சாப்பிட்ற உணவுகளை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது, நல்ல உணவை மாற்ற வேண்டியதாக இருக்குது. தினசரி எதை அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அரிசி, பால், எண்ணெய். அதனால் எண்ணெயை வந்து எண்ணெயில் வந்து ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று எண்ணெயில் கலப்படம் பண்ணுறாங்க, அது ஒரு பிரச்சனை. அது முக்கியமாக வந்து பெட்ரோலியம் சப் ப்ராடக்டான லிக்விட் பேரஃபைனை எடிபிள் ஆயில், வெஜிடபிள் ஆயில் வேறு வேறு பேரில் வந்து அதை வந்து உள்ளே கலக்கிறாங்க, அது ஒரு மோசமான விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எண்ணெயை பார்த்து நம்ம ஊரில் அரைக்கக்கூடிய செக்கு எண்ணெயை கண்ணு முன்னாடி பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது. ஓகே, அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸேன் கேஸ் மூலமாக அதுவும் ஒரு விதமான செக்கு முறையில் வந்து எடுக்கிறாங்க, மெஷினரி மூலமாக வந்து எண்ணெயை பிழிஞ்சு எடுக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அரைக்கக்கூடிய செக்கு மரச்செக்கோ இரும்பு செக்கோ ஏதோ ஒன்றில் செக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. இரும்பு செக்கு இருக்கக்கூடாது, மர செக்கு தான் இருக்கும். அதுவும் வாகை மரத்தில் செஞ்ச மர செக்காக இருக்கணும். அதுவும் தேங்காய் எண்ணெய் வாங்குறதுனா தேங்காய் வந்து நாட்டு மரமாக இருக்கணும், அந்த மரத்துலேயும் இயற்கையாக போட்டு. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க இல்லை எதுவாக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து புரியுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மத்தியில் இருக்குது ஒன்று சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீம் போகாமல் எது கிடைக்கும் அதை பெஸ்ட்டாக பயன்படுத்திக்க நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிற எண்ணெய் பயன்பாடு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கலப்படம் இல்லாத செக்கு எண்ணெயை பயன்படுத்திக்கணும். நம்ம ஊர்களில் அரைக்கக்கூடிய செக்கு எண்ணெய் பயன்படுத்திக்கிறது பெட்டராக இருக்க முடியும். ஓகே, ஒன்று அரிசி எது சிறந்த அரிசி நீங்களாக பார்த்து வாங்கிக்கங்க. ஓகே, அடுத்து பாலுக்கு மாற்று எதுவுமே இல்லை, அதனால் பாலையுமே என்றைக்கோ ஒரு நாள் பயன்படுத்துறதுனால பாதிப்பு இல்லை. ஆனால் தினசரி அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம், அதுவும் காஃபி டீக்கு பயன்படுத்துறது ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பால் தயிர முடிஞ்ச அளவுக்கு பால் நல்லதுன்னு நினச்சி குடிச்சிட்டு இருக்காங்க, அதை விட்டுறது நல்லது. தயிருக்கு போதும் மோர் மாதிரி தேவைப்பட்ட பயன்படுத்திக்கலாம். காஃபி டீ, பிளாக் காஃபி, பிளாக் டீ மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, பரவலாயிடுச்சு எல்லாமே. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அக்குபட்ச ட்ரீட்மெண்ட் தான், அப்போ அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? இப்போ 9 வாரம் தான் அதோட ப்ராசஸ்ஸா இல்லை அதை தாண்டி வர வேண்டியது இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். பல்பில் பிரச்சனைனாலும் எரியாது, கரண்ட் வழியினர் எரியுங்க மாதிரி. நம்ம தனித்தனியாக அங்கே உறுப்பில் கழிவு தேங்கியிருந்தால் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. முதல்நிலை ஆரோக்கிய குறைபாடு சரி பண்ணோம்னாவே 2ம் நிலை குழந்தை பேர் அதுவாக நடந்துடும். இருந்தாலும் உடம்புக்குன்னு ஏற்கனவே பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. முதல்நிலை ஆரோக்கிய குறைபாடு சரி பண்ணுறதுக்கு சீக்கிரமாக தூங்கணும், பசிச்சு தேவையான அளவு சாப்பிடணும், தாகம் எடுத்து தேவையான அளவு தண்ணியை வாய் வச்சு தண்ணி குடிக்கணும், உடம்புலேயும் மனசுலேயும் பிரச்சனை இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணும். இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அதை வாழ்க்கை முறையை சரியாக மாற்ற ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலையை மாறி ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேர் வந்துடும். அடுத்து கர்ப்பப்பை சார்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து கழிவு தேங்குது, அந்த கழிவு வெளியேற்றுறதுக்கு உடம்பு ஒரு சூடை மெயின்டைன் பண்ணுது, அந்த சூடை குறைக்காமல் இருக்கும். அந்த சூடை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறது.
பீரியட்ஸ் ஆச்சுன்னா குளிச்சு தலைக்கு குளிச்சிட்டியாங்கிற கேள்வியை வந்து பீரியட்ஸ் ஆகிட்டியாங்கிற கேள்வி முதல்ல இருந்து அப்படியே மருவி 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 பீரியட்ஸ் ஆச்சுன்னா குளிச்சிடணுங்கிற மாதிரி அப்படியே இந்த காலப்போக்கத்தில் சுத்தம் அது இதுன்னு அடிப்படையில் வந்து வந்துருச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா பீரியட்ஸ் டைமில் குளிக்கக்கூடாது, தலைக்கு குளிக்கக்கூடாது, உடம்புக்கு குளிக்கக்கூடாது. குளித்தா உடம்போட குளிப்பதுங்கிறதே குளிர் வைக்கிறது தான். அப்படி உடம்பை குளிர் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா கர்ப்பப்பையிலிருந்து சூடு குளிர் கர்ப்பப்பையும் குளிச்சடையும் போது அந்த இதை வந்து வெளியேற்ற முடியாது மாதிரி உதிரத்தை. வெளியே போகாமல் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேக்க முடும்போது அது வேறு வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அது தேக்க முட்டுற கழிவை மாறுறதுக்கு குளிக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலை செய்கிறது ரெண்டு ஒரே வேலை செஞ்சுன்னா பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடும். ரெண்டு மூணு இடத்துலேருந்து ஸ்ட்ரெஸ் வரும்போது அதனால் பெர்ஃபெக்டாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அது என்ன ரெண்டு மூணு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு இங்கே சிவியராக ஒரு அகப்பராமரிப்பில் இருக்கும்போது புறத்தளவில் இயக்க ரீதியாக நம்ம அதிகமாக வேலை கொடுக்குறோம். அதிகமான வேலை செய்யும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எனர்ஜி டிஃபிஷியன்சி ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கழிவு நீக்கம்னு ஒரு வேலை நடக்கும்போது ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வேலைகளை செஞ்சுக்கலாம், இல்லை முழுமையான ஓய்வு எடுத்துக்கலாம் அந்தந்த அவங்களோட தொந்தரவு கொடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தளவில் ஒரு பராமரிப்பு நடந்துட்டுருக்கோம். அகத்தளவில் செரிமானம்ங்கிறது நம்ம கொஞ்சம் சரியாக வச்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அதனால் பசிக்கும் போது கொஞ்சம் எளிமையான உணவாக தேவையான அளவு சாப்பிட்டுக்கிறது பெட்டராக இருக்க முடியும். ரொம்ப ஹெவியாக அந்த டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, ஸோ பீரியட்ஸ் ஆரம்பிச்சது முடிகிற வரை குளிக்கக்கூடாது, தலைக்கு குளிக்கூடாது, உடம்புக்கு குளிக்கக்கூடாது. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சுடுதண்ணி வச்சு துண்டை வச்சு தொடச்சிக்கலாம், அது கொஞ்சம் நாளைக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிகமாக வேலை செய்யக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது அகப்பராமரிப்பு. அதே மாதிரி நாப்கின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெல் கேட்டகரியாக இருக்குது, அது வந்து அதில் டாக்ஸின்கிற கெமிக்கல் இருக்குது, அது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு ஒரு ரொம்ப நேரம் பயன்படுத்தலாங்கிறதுலாம் ஏற்கனவே குதிக்கலாம் பறக்கலாம் விதைக்கலாம்லாம் விளம்பரத்திலேயே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம தனியாக சொல்ல தேவையில்ல. அது இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்குது, அது உதிரத்தை ஜெல்லாக மாற்றிக்குது. இப்போ அந்த கெமிக்கல் வெளியில் பண்ணுற வேலையை உள்ளுக்குள்ளே போச்சுன்னா உள்ளுக்குள்ளேயும் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது அது உள்ளுக்குள்ளே எப்படி போகும் அப்படின்னா ஒரு சூடு வருது அப்படின்னா ஒரு உராய்வு ஏற்படுது, இப்படி கை தேய்ச்சனா சூடு வருது. அது ஒரு உராய்வு ஏற்படும் போது அந்த கெமிக்கல் எவாப்ரேட் ஆகி உள்ளுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே போனாலும் அதே வேலையை தானே செய்யும். கெமிக்கலோட வேலை எங்கே இருந்தாலும் அதோட வேலையை அது தானே பண்ணும். அப்போ உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன வேணால் பண்ணலாம் அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல துணியை பயன்படுத்திக்கலாம், இல்லை காட்டன் நாப்கின்ஸ், கிளாத் நாப்கின்ஸ், வெரைட்டி ஆஃப் நாப்கின்ஸ் வந்து இங்கே இப்போ புழக்கத்தில் இருக்காமா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜெல் நாப்கின்ஸ் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு உள்ளுக்குள்ளே போகுது, ஆனால் உடம்புக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கெமிக்கல் உள்ளே போனாலும் அதை வந்து உடம்பு எதிர்த்து எதிர்த்து சண்டை போடும். ரெசிஸ்டிங் த ஃபாரின் பாடி அப்படிங்கிற ஒரு வேலை உடம்பு பார்க்குது, நாலு வேலை பார்க்குது. ரெசிஸ்ட் பண்ணுது, ரிப்பேர் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது, ரீசார்ஜ் பண்ணுது. அந்த ரெசிஸ்டிங் த பாடி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு ஒத்துக்காத வேறு ஏதாவது ஒன்று உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா அதை எதிர்த்து வெளியே போடுது, வெளியே போடுது அதோட வேலை. அப்போ ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கும்போது என்னென்ன உள்ளுக்குள்ளே போச்சுன்னா ஜெல்லாக போய் உள்ளுக்குள்ளே போய் கட்டிப்பாமாகிறதோ இல்லை எதுனமோ போகிறதா இருந்தாலும் வெளியிலேருந்து உள்ளே வர்றது உடம்பு எதுக்குது ஆற்றல் உள்ள உடம்பு அப்படின்னா அந்த பிறப்புறுப்பு ஃபுல்லாக கருப்பாயிடுது, அந்த இடத்துல வெள்ளை வெள்ளை கொப்பளம், வெள்ளைப்படுத்தல் தொடர்ந்து இருக்கிறது, ப்ரௌன் டிஸ்சார்ஜ், ஒயிட் டிஸ்சார்ஜ், மறு வர்றது, அந்த இடத்துல ஏகப்பட்ட ஒரு உட்காரக்கூட முடியாத அளவுக்கு வர்றதுன்னு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்து பெண்கள் அனுபவிக்கிறாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நாப்கின்ஸை மாற்றிக்கிறது நல்லது. கர்ப்பப்பை சம்மந்தமாக இந்த நாலு விஷயம், பீரியட்ஸ் டைமில் குளிக்கக்கூடாது, நாப்கின் யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக வேலை செய்யக்கூடாதுங்கிற விஷயமும், ஓகே, அதே மாதிரி தூக்கம், பசி, தாகம், ஓய்வுன்னு அடிப்படை வாழ்க்கை முறையை சரியாக வச்சுக்கிறது, மனநிலையை சரியாக வச்சுக்கிறதுங்கிறது அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக சரியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பேரும் நிகழ்ந்துடும். இதுக்கு சிகிச்சை தேவைப்படுத்துன்னு நினைக்கிறவங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது சில வாரங்கள், 9 வாரங்கள் அதான் முன்னாடி கேட்ட மாதிரி, இதுக்கு சில ப்ராசஸ்க்கு அந்த இவ்வளோ டைம் கொடுத்தா போதுமா இல்லை இன்னும் பல நாட்களாக வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, இதுக்கு என்ன டைம் டியூரேஷன் ட்ரீட்மெண்ட்? ஒரு தொந்தரவு சரியாக இருக்கான டைம்ங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த நோயாளிக்கு தான் தெரியும். அவங்களுக்கு சரியாகுது அப்படின்னா இப்போ என்ன கொண்டு வந்துருக்குன்னா ஒரு சில புரிதலுக்காக கூட்ட கூட்டமாக வராங்க, ஒரு சில புரிதல் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேதுங்கிறனால ஒரு 9 வாரம் வரும்போது ஒரு சில ப்ராசஸ்ஸு, ஒரு சில புரிதல்கள் வந்து அவங்களாம் கடைபிடிக்கிறதுக்காக ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் வச்சுருக்கோம். அது வர வார வாரம் வந்ததுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு எப்போ தொந்தரவு வருதோ அதுக்கப்புறம் வந்தால் போதுமானது. ஓகே, அந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சு மறுபடியும் தொந்தரவு வரும். அந்த மாதிரி தான் உடம்பு ரிப்பேர் பண்ணி ரிமூவ் பண்ணுது. ரிமூவல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ராசஸ் ஒரு சிமுலேஷன் கொடுக்கும், மறுபடியும் ரிப்பேர் பண்ணி ரிமூவ் பண்ணுதுன்னு ஒரு சில ஒவ்வொன்றுமே அந்தந்த உடம்பு தான் முடிவு பண்ணுமே தெரியும், அந்த ஹீலர் முடிவு பண்ணுறது கிடையாது. ஓகே, ஒரே பிரச்சனையில் 1000 பேர் வர்றாங்கன்னா 1000 பேருக்கும் 10 வருஷம் தொந்தரவு, 1000 பேருமும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் கூட 1000 பேரத்தில் 100 பேர் அந்த வாரமே ஒரே வாரம் 9 வாரம் கூட தெரியல ஒரே வாரத்தில் 1000 பேரத்தில்
400 பேர் 9 வாரம் முடிப்போம். 1000 பேர்த்துல 100 பேர் ஒரு வருஷம் கழிச்சு தெரியாம மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உடம்பு தனித்தனியான உடம்பு. இப்படிதான் இருக்கும்னு எந்த உடம்பையும் சொல்ல முடியாது. ஏன்னா சரி பண்றது உடம்பே தவிர சிகிச்சை அளிக்கிறது என்னோட வேலை, சரி பண்றது உடம்போட வேலை. சந்தோஷம். ஓகே, இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு. பட் இங்க வரக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய எல்லாரோட கேள்வியும் என்னவா இருக்குன்னா, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஆனா நான் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், இமீடியட்டா நிப்பாட்ட சொல்லி சொல்றாங்களே, சரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டேப்லெட்டும் கூட எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நான் சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இமீடியட்டா விடும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுக்கு எடுக்கணுமா இல்ல நீங்க போடக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் கூட இதை சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரலாமா இல்ல இமீடியட்டா நிப்பாட்டணுமா? ஒரு மருத்துவம் பார்க்கும்போது இன்னொரு மருத்துவம் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு விதியே இருக்கு. ஆனால் இந்த மருத்துவம் பார்க்கும்போது இந்த மருத்துவம் மட்டும் போதும், வேற எந்த மருத்துவம் வேணாம். பேஷண்ட்டோட மென்டாலிட்டி, பேஷண்ட்டோட சேஃப்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மனநிலை நிறைவு பண்ணணும்னு நினைச்சோம்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவை சுகம், குணம், நலம், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அவங்க ரொம்ப நாளாக தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை பொறுத்து என்னவா இருந்தாலும் அது நடந்துடும். அவ்வளோதான், அது வரை அவங்க காத்திருக்கணும் அவ்வளோதானே தவிர. அதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு மருந்து சாப்பிட்டு ஒரு மருந்து மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் இதை நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முறைக்கு இந்த மருத்துவ முறைக்கு வந்துட்டா எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாதுங்கிறது கண்டிஷன். சித்த, ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எந்த மருத்துவம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணு, அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணு. இப்போ என்ன இடத்துலையோ இந்த அக்குகிலஸ் கிட்ட போகும்போது ஒரு மருத்துவம் பார்க்கணும், இன்னொரு மருத்துவம் பார்க்கக்கூடாது, எல்லா மருந்தையும் நிறுத்தணுங்கிறது அடிப்படை விஷயம். இதை தாண்டி அவங்க சொல்கிற பேஷண்ட்டோட மென்டாலிட்டிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, ஹீலிஸ் வந்து கேட்பாங்க அவங்கெல்லாம் மருந்து ஒரு மருந்து மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னா, வலி தாங்க முடியல நல்ல தலைவலி மட்டும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கலாம், அடுத்து காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன், அடுத்து ஒரு ஊசி மட்டும் போடுறீங்க அவங்க நிறைய ஊசி போடுறாங்க நீங்களும் நிறைய ஊசி போடுங்க அப்படிம்பாங்க, அடுத்து நீங்கள் கொஞ்ச நேரத்தில் எடுத்துறீங்க அவங்க ரொம்ப நேரம் உட்கார வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் அவங்க வந்து மருந்து சித்தாவும் சேர்ந்து கொடுக்குறாங்க நீங்கள் சேர்ந்து கொடுங்க அவங்க மைண்ட் செட் போகக்கூடாது. நமக்கு ஒரு கருத்து கரு புரிஞ்சிருச்சு, அந்த கருப்படி நின்று அவங்களுக்கு குணமாக வேண்டியது, நலமாக வேண்டியது, சுகமாக வேண்டியது மருத்துவம் பார்த்துக்கணும். ஓகே, அதுக்கு படிச்சு வந்துருக்கோம், அதுக்கு பண்ணால் போதுமானது. ஒரு மருத்துவம் பார்க்க இன்னொரு மருத்துவம் பார்க்கக்கூடாது, அது மருத்துவ விதி. ஓகே, இப்போ அப்படி இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்தே நான் வரேன். இப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கு. ஐயோ, இவங்க டேப்லெட் சாப்பிடாமல் வெறும் நீடில் மட்டும் போட்டால் எப்படி சரியாகுன்ற நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அப்படி அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுமா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்? இந்த மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கையே தேவையில்லை. ஏன்னா நம்பிக்கை இருக்கணும்னா பிறந்த குழந்தை ஒரு ஒரு வயசுக்குள்ள இருக்க குழந்தைக்கு நம்பிக்கை இருக்குமா? எக்கச்சக்கமான பேர் நம்ம கிட்ட வந்திருக்காங்க, சுயநினைவே இல்லை, உனி அவ்வளோதான் முடிஞ்சேன்ட்டு இருக்க எத்தனையோ பேர் வந்து வந்து சரியா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வச்ச சுயநினைவே இருக்காது, எப்படி நம்பிக்கை? அந்த அடிப்படையில் நம்பிக்கை சிகிச்சைக்கு தேவையில்லை, கை தட்டினா சத்த வரும், அந்த மாதிரி சிகிச்சை பண்ணால் பலன் இருக்கும் அவ்வளோதான். அந்த பலனை கொடுக்கறது நான் கிடையாது, அந்த உடம்பு அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் போதுமானது. ஓகே ஓகே, அப்போ இன்னும் இந்த காலகட்டத்தில் பரவலாக பேசக்கூடியது நோய் ரொம்ப, அதாவது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னா, சுகர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே இந்த ஒரு 30 வயசு ஆயிடுச்சுன்னா சுகர் இருக்கா வீட்டில், இல்லை யார் யாருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க அல்லது இன்சுலின் போட்டுக்கிறாங்க. இப்போ இன்சுலின் போடுறவங்கள கூட நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சொல்லிடுறீங்க, அப்போ அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வராதா வெறும் நம்ம ஊசி மட்டும் குத்தி எடுக்கிறதுனால? மருந்து சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் வருமா, மருந்து நிறுத்தினால சைடு எஃபெக்ட் வருமா? ஏன்னா இமீடியட்டாக நிப்பாட்டுறாங்க அப்படிங்கும்போது அது அந்த இமீடியட்டாக நிறுத்தி அதை உடம்பு தகவமைக்கிற வேலையெல்லாம் இந்த மருத்துவம் பார்த்துக்கும். நம்ம நிறுத்திட்டு ஒன்றும் அப்படியே போக சொல்லலை, மருத்துவம் சேர்ந்து பண்ணிடலாம், தொந்தரவுகளை உடம்பை பார்த்துக்கும், அந்த மருத்துவம் பார்த்துக்கும். அதை தாண்டி சுகருங்கிறது நோயா சத்தா? சர்க்கரை சத்து அதிகமாகிடுச்சு, உப்பு சத்து அதிகமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, திஸ் இஸ் அ நோய், டிஸ்இசி, டிசீஸ்னா டிஸ்இசி, சுகமின்மையாக இருக்கேன் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 100க்கு 97 சுகர் நோயாளிகள் சுகர் நோயாளியாக மாற்றப்படுறாங்க, 3 பேர் தான் உண்மையான டயபெட்டிஸ் பேஷண்டாக இருக்காங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் டிஃபிஷியன்சினால் வர தொந்தரவு, அட்ரினல் டிஃபிஷியன்சினால் வர தொந்தரவு, அந்த மாதிரி தைராக்சின் டிஃபிஷியன்சினால் வர தொந்தரவு ஒரு கேட்டகரியாக இருந்தாலும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட இயக்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ மழை பெய்யுது, மழை அதிகமாக பெய்யுது, மழை பெய்ய அதனால் மழையை நிறுத்திடுங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் தகவமைப்புக்காக எப்படி சூழ்நிலை தகவமைப்புக்காக எப்படி மழை பெய்தோம், அந்த மாதிரி ஒரு உடலியல் தகவமைப்புக்காக சுகர், பிபி, தைராய்டு, கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருந்தால் நல்லதும் கூட, அதிகமாயிட்டு அதுவாகவே குறைஞ்சிரும். ஓகே, என்ன காரணத்துக்காக அதிகமாகுது? எனக்கு கூட தான் ஷாக் அடிச்சிது, அப்போ சுகர் லெவல் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்போ சுகர் லெவல் அதிகமாகிச்சுன்னா நான் சுகர் பேஷண்ட்டா அப்படின்னா, ஷாக் அடிச்சு அந்த தாக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாது. அவ்வளோ. அது மாதிரி உடம்புல பிரச்சனை இருக்கும்போதோ, இல்லை மனசில் பிரச்சனை இருக்கும்போதோ, இல்லை தூக்கத்தில் இம்பாலன்ஸ் இருக்கும்போதோ, சூழ்நிலை சரியில்லாதப்பையும் இறது இறங்குறது சகஜம். ஓகே,
அப்போ போய் செக் பண்ணி நீங்கள் எந்த சுகர் பேஷண்ட் வேணாலும் கேட்டு பாருங்கள். 100 to 150 பேர் என்ன சொன்னாங்க, காய்ச்சல்னு போனேன், ரொம்ப காய்ச்சல் கொதிச்சுது, லூஸ் மோஷன் பயங்கரமாக போச்சு, தொந்தரவுன்னு போயிருப்பாங்க, சுகர் அதிகமாக இருக்கனால தான் தொந்தரவு வச்சுன்னு சொல்லுவாங்க. வேகமாக ஓடி வர்றேன், பிபி அதிகமாக இருக்குது. அப்போ ஓடி வந்தனால பிபி அதிகமாச்சா, இல்லை பிபி அதிகமாக இருந்ததுனால மூளை குழம்பி நீங்கள் ஓடி போயிட்டீங்க, ஓடி வந்தீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்க முடியுமா? இல்லை, ஓடி வந்ததுனால ஓடி வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக தான் இருந்துச்சு. அப்போ ஒரு சில தகவமைப்புக்காக ஒரு சில விஷயங்கள் அதிகமாகலாம் கம்மியாகலாம். அடிப்படையில் உடல் தகவமைப்புக்காக அதிகமாக இருந்து 400, 500, 600, 700 காமிக்கிறது எல்லாமே உடல் தகவமைப்பாக இருந்தாலும் உண்மையிலே என்னதான் நடக்குது அப்படின்னா, செரிமானம் சரியா இல்லை அப்படிங்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் எனர்ஜி வருது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு வாயில் செரிமானமாயி, வயிற்றுல செரிமானமாயி, சிறுகுடல் செரிமானமாயி, சிறுகுடல் உறிஞ்சிங்களால் சத்துக்களை மாற்றப்பட்டு குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸாக மாறி உள்ளே போகுது. செரிமானம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இன்சுலின் கொடுக்கும் உடம்பு, செரிமானம் சரியாக இல்லைன்னா இன்சுலின் கொடுக்காது. இதுதான் குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலையை உடம்பு பார்க்குது. செரிமானம் சரி இல்லாததை இன்சுலின் கொடுக்காதப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் இல்லாத ஆட்டோமேட்டிக்காக செல்கள் எடுத்துக்காது வெளியே போயிடும். செரிமானம் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து செல்களுக்குள்ளே போய் பயன்படுத்திட்டு அது வெளியே வந்துடுது. இதுதான் உடம்பு நடக்கக்கூடிய வேலை. இப்போ 500 யூனிட் நம்ம சாப்பிட்றோம், காலையிலேருந்து சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் ஒரு நாளைக்கு 500 யூனிட் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கான 500ல் ஒரு 400 நல்லா செரிமானமாக இருக்குது, குளுக்கோஸ் கிடச்சிருச்சு, இன்சுலின் கிடச்சிருச்சு. ஒரு 100 கிடைக்கலன்னா வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. 400 யூனிட் கிடைச்ச குளுக்கோஸில் 300 தான் அன்றைக்கான தேவைக்கான செலவு, பேலன்ஸ் 100 இருக்குது உடம்புல. அந்த 100 வந்து உடம்புனால லிவர் கிட்ட போய் கிளைகோஜனுங்கிற ஃபேக்டரியில் சேர்த்து வைக்கப்படும். ஓகே, அவசர நிலைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை, சூழ்நிலையில் பிரச்சனை, தூக்கத்தில் இம்பேலன்ஸ், அவசர நிலைன்னு வரும்போது ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸாக இருக்கும்போது ஏற்கனவே நம்ம டெய்லியும் சேர்த்து வச்ச கிளைகோஜன் குளுக்கோஸாக மாறும்போது, அந்த குளுக்கோஸாக மாறும்போது இப்போ அதுக்கு இன்சுலின் தேவையா? தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே இன்சுலின் கிடச்சி அதை சேமித்து வைக்கிறதுனால இப்போ இன்சுலினாக மாறி இருக்கு, அந்த குளுக்கோஸாக மாறி இருக்கு, இப்போ இன்சுலின் அதுக்கு தேவைப்படாது. இப்போ டெஸ்ட் எடுக்கும்போது அதிகமாக தான் காமிக்கும். அப்போது அந்த கிளைகோஜன் உள்ளுக்குள்ளே மிக்ஸ் ஆகும்போது அட்ரிலின் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அட்ரிலின் சுரக்கும் போது இன்சுலின் சுரக்காது, அதனால சுகர் லெவல் அதிகமாக தான் காமிக்கும். உடம்புல பிரச்சனை, மனசில் பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சுட்டு நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சுகர் பேஷண்டாக மாற்றப்பட்டாங்க. ஓகே, இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்லேயும் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எதை டச் பண்ணுறீங்க அப்படின்னா சில புள்ளிகளை தான் டச் பண்ணுறீங்க, மேபி அது எனக்கு தெரியல. ஏன்னா வர்மக்கலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில புள்ளிகள் உண்டு. இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல டச் பண்ணி போடுறீங்க. இப்போ சப்போஸ் நான் அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது, இல்லை நான் வேறு சில இடங்களில் அழுத்தம் கொடுக்கும்போது ஏதோ ஒரு புள்ளியை நான் தொடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அது எனக்கு சைட் எஃபெக்ட் கொடுத்துருமா? ஓகே, நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருத்துவ முறையில் சைட் எஃபெக்டே இல்லைன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வர்மக்கலையை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. இப்போ அக்குபங்க்சருங்கிற கேட்டகரியில் வந்தீங்கன்னா அக்குபங்க்சர் அப்படிங்கிறது ஊசி மூலமாக குத்துறதுன்னு மட்டும் சொல்கிறாங்க ஒரு டிக்ஷனரியிலலாம், அதில் தான் போட்டிருக்கேன். அக்கு ப்ளஸ் பங்க்சருங்க போது இப்போ உண்மையிலேயே என்ன பார்த்தீங்கன்னா அக்யூடெஸ் ப்ளஸ் பங்க்சரா அப்படிங்கிறது அதோட அர்த்தமாக நாங்கள் பார்க்குறோம். அக்யூடெஸ்னால் சரியான தன்மையோடு சிகிச்சை அளிப்பது அப்படிங்கிறது. அப்படிங்கும்போது நம்ம வந்து அங்கே வந்து கவனம் வந்து முழுக்க முழுக்க இதுதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கவனம், நோய் அறிஞ்சு இதுதாங்கிற கவனமும், சிகிச்சைக்கு இதுதான் புள்ளிங்கிற கவனமும், மூலக தெரிவு நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்று சேரும்போது தான் அங்கே வேலை புரியுது. புரியுது, அதாவது சும்மா தொட்டாலும் வேலை செய்யாது. அது இல்லாமல் மாற்றி ஏதாவது குத்திட்டாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க, மாற்றி குத்தினாலும் வேலை செய்ய, அதாவது சரியாக வேண்டியது சரியாகாதே தவிர சைட் எஃபெக்ட்னு ஒன்றும் இதில் கிடையாது. ஏன்னா அதை தான் இப்போ கேட்க வந்தேன். ஏன்னா சில பேர் பாதி கற்றுக்கிட்டு டாக்டரெல்லாம் ஆயிடுறாங்க அப்படின்போது அவங்கள நம்பி நம்ம உட்காரும்போது நம்மளுக்கு எதுவும் ஒரு பிரச்சனையும் இருக்கும், ஒரு பிரச்சனையும் வராது. அக்குபங்க்சரை பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்கள் இந்த புள்ளி தான் சரி பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த புள்ளிக்கான கரெக்டான புள்ளியை தேர்வு பண்ணினா சரியாயிடும். ஓகே, மாற்று புள்ளியில் கொடுத்தீங்கன்னா மாற்றுப்புள்ளிக்கான சைட் எஃபெக்ட் வராது, நோய் சரியாகிறதுல தாமதம் ஏற்படலாம், அவ்வளோதான். ஓகே, ஏன்னா இப்போ நீர் தத்துவம் ஜாஸ்தியாக இருக்கணும், நெருப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நீருக்கு நெருப்பு எப்படி இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களுமே படிச்சிருப்பாங்க. ஓகே, படிச்சிருப்பாங்க. ஓகே, சொல்லி கொடுத்துருவாங்க. கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபங்க்சருங்கிற ஒரு அமைப்பு வந்து இது சொல்லி கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாரம்பரிய முறையுமான ஒற்றை புள்ளி சிகிச்சை முறையை வந்து இப்போ கம்பம் அகாடமி ஆஃப் அக்குபங்க்சர் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ கூட கோர்ஸ் போயிட்டு இருக்கு, 1 இயர் கோர்ஸ். படிக்க விரும்புகிறவங்க படிச்சுக்கலாம், யார் வேணாலும். ஓகே, ஓகே, நன்றி, நன்றி, நன்றி. என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி
பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.